அன்பிற்கினியவர்களே, இன்றைய புனிதர் என்ற நிகழ்ச்சியிலே இன்றைய நாளினுடைய புனிதராக நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது புனித ஆஞ்சலா மெர்சி என்ற ஒரு புனிதர் ஆவார். இவர் ஒரு பெண் துறவியாகவும் மாறினார். இவர் பிரஷியா என்ற இடத்திலே வடபகுதியில் இத்தாலியில் பிறந்த இவர் இளமையிலேயே மிகவும் துன்பப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக குடும்ப சூழல் இவருக்கு பலவிதமான கஷ்டங்களை வருவித்திருக்கிறது. இன்னும் சிறப்பான விதத்தில் இவர் இளம் பிராயத்திலேயே தன்னுடைய தந்தை தாய் இருவரையுமே இழந்துவிட்டார். எனவே இவர் ஒரு அனாதையாக்கப்பட்டார் என்பது நமக்கு தெளிவாகிறது. யாருமே இல்லாத ஒரு சூழலிலே அவருடைய மூத்த சகோதரியோடு சேர்ந்து தன்னுடைய தாய் மாமன் வீட்டிலே தான் அவர் வளர்ந்திருக்கின்றார். இறுதியாக அவருடைய மூத்த சகோதரியும் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற அந்த தருவாயில் கூட அவர்களுக்கென்று யாரும் இல்லையே என்ற நிலை அவருக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தியது. இறுதியாக அவருடைய இறப்பு சடங்கு மிகவும் எளிமையான முறையிலே நடைபெற்றது. அந்த சடங்கிற்கு கூட யாருமே இல்லை என்ற உணர்வும் ஏற்பட்டது. எனவே அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பிரான்சிஸ்கன் துறவு சபையிலே சேர்கின்றார். அவர் பிரான்சிஸ்கன் துறவியாக மாறுகிறார். பிறகு அவர் அந்த சபையிலிருந்து எப்பொழுதும் இறைவனுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒரு உணர்வு அவரிடம் இருந்தது. எனவே அந்த சபையை விட்டு வெளியே வந்து அவர் உர்சுலைன் சிஸ்டர்ஸ் என்று இன்றைக்கு போற்றப்படுகின்ற உர்சுலாவின் தோழிகள் அல்லது துணைவிகள் என்ற ஒரு குழுமத்தை ஏற்படுத்தினார். அந்த குழுமம் இன்றைக்கு வளர்ந்து உர்சுலைன் அருட்சகோதரிகள் என்ற ஒரு பெயரை பெற்று உலகமெல்லாம் பரவி அவர்கள் அருட்பணி ஆற்றி கொண்டு வருகிறார்கள். இவருடைய சிறப்பான ஒரு பணி தொடக்கத்திலிருந்து என்று சொல்வோம் என்றால் கல்வி பணி. கல்வி கற்றுக் கொடுப்பது என்பது இவருடைய தலையாகிய பணியாக இருந்தது. கல்வியோடு சேர்ந்து மறை அறிவையும் திருச்சபையை பற்றிய நல் அறிவுரைகளையும் வழங்குகின்ற மேலான பணியை இன்றைக்கும் பல இடங்களிலே செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே பிரஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மறை மாவட்டம், நம்முடைய இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே பெரிய பெரிய மறை மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நியூயார்க், மிலான் இதுபோன்ற பெரிய மறை மாவட்டங்கள் உண்டு. ஏறக்குறைய மிலான் மறை மாவட்டத்திலே 2000 குருக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த நிலையிலே இந்த பிரஷியா என்ற மறை மாவட்டம் இத்தாலியிலே இருக்கிறது. அந்த இடத்திலேயும் மற்ற இடங்களிலேயும் இந்த கல்வி பணிக்கான இவர்கள் நிறுவனங்களை ஏற்படுத்தினார்கள். தனது இறுதியிலே இவர் இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு இயக்கமாக ஏற்படுத்தி இந்த சபையை தொடர்ந்து நடத்த அவர்களுக்கு பணித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதர் நமக்கு காட்டுகின்ற வழி என்ன, நற்செய்தி என்ன என்று சொன்னால், நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக மக்களுடைய வாழ்விற்கும் முன்னேற்றத்திற்கும் அந்த இறை அன்பை காட்டி வாழ வேண்டும், உதவி வேண்டும் என்ற மேலான உண்மைதான். இதை உணர்ந்து இந்த புனிதரின் அருள் பெற்றவர்களாக வாழ்வோம். நன்றி. மரியே வாழ்க.